இப்போ நம்ம பார்க்கிறது திருச்செங்கோடில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில். காடு மலை உள்ள ஒரு கோயில். இப்போ நம்ம எங்க போறோம்? மலை மேல இருக்கிற கோயில். என் காலு நடுங்கிறது யாருக்காவது தெரியுதா? ஏன் உட்காந்துட்ட? ஏன் உட்காந்துட்டா? எவ்வளோ ஐடி கூட வந்துட்டு எனக்கு இருக்கிறது சுத்துது தலைய. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இங்கே திருச்செங்கோடு கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயில், அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மலை மேலே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க உங்களுக்கு இந்த வியூ வந்து காட்டுறேன், ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஹைட்டான மலை மேலேருந்து கீழே பார்க்கும்போது வீடு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப ஃபுல்லாகவே க்ரீனாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே வர்றதுக்கு ரோடு வசதியெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கார் பைக் கொண்டு வந்தீங்கன்னா கூட பார்க்கிங்க்கு நிறைய இடமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வந்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல அழகாக இருக்குது, அமைதியான இடம் இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து போங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் காரில் வரும்பொழுதே வீடியோ எடுத்துகிட்டு வந்தது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நிலப்பகுதி, மரம், வீடு எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலை இருக்குது. மலையில் தான் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போட்டிருக்காங்க. வர வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ரோடு அழகாக போட்டிருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பைக்கு கார் கொண்டு வந்தாலும் இந்த ரோட்டு வழியாக வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது. பஸ் வந்து மலை மேலே கூட்டின்னு வந்து விட்டுட்டு மலை மேலே இருக்கவங்கள அதே மாதிரி இறக்கி விடுறதுக்கு பஸ் வசதியும் பண்ணியிருக்காங்க. நான் காரில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் 10 ருபீஸ் தான் வாங்கினாங்க. ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வந்து வாங்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து காரு பஸ்ஸு பைக் இல்லைன்னா கூட நடந்து வர்றதுக்கும் இந்த கோவில் மேலே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. படிக்கட்டு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1200 படிக்கட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நான் வந்து படிக்கட்டு வழி வரல. நாங்கள் வந்து கார் இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக மலை மேலே கோவில்கிட்டே வந்து காரில் வந்துட்டோம். இந்த கோவில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் நடந்து வர மாதிரினா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் நடந்து வந்துடலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக நடந்து வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதியெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். அர்த்தநாரீஸ்வரர்னா பாதி ஆண் பாதி பெண் தான். அதாவது சிவனும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக இருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா இருக்க தூண்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தூண்களில் நிறைய சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோடு வந்தால் ரொம்ப நல்லதுன்றாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் வரலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கணவர் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவுலாம் இருந்ததுன்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனால் சரியாகிடும்னு சொல்கிறாங்க. இந்த சாமிலாம் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள். இவங்கெல்லாம் வந்து நிறைய சிவன் கோயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த செலவு வந்து இருக்கும். இந்த கோவிலில் என்னென்னக்கெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி, கார்த்திகை தீபம் இது மாதிரி டைம்லாம் வந்து நிறைய க்ரௌடு இருக்குன்னு சொன்னாங்க. நானே இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். இங்கே வந்து விசாரித்து பார்க்கும்போது இந்த டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க. அதை தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம மலை மேலே இருக்க வந்து கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இங்கே போகிற பயமாக இருக்குது. இது பார்க்கும்போதே ஒரே ஒரு கம்பி வச்சுருக்காங்க. இந்த கம்பி வந்து சும்மா தானே கை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து மேலே வரைக்கும் போக வேண்டியதான். ஒரு கோயில். இப்போ நம்ம எங்க போறோம்? மலை மேல இருக்கிற கோயில். ஆனா வழிதான் இல்ல. ஏறு, நீ ஏறு, நீ ஏற தான் வீடியோ எடுக்க போறேன் நானு. ஏ ஆத்தா, எங்க கம்பி போட்டுறாங்க? இந்த சைடு, இந்த சைடு வரும்போது கம்பிலாம் இல்ல. இந்த மலையை பிடிச்சிட்டே நம்ம மேலே ஏற வேண்டியதான். ஆனா கீழே வந்து பார்த்தேன்னா சருளா இருக்கு, வழி கிழுகி விட்டுரும். அதனால என்ன பண்ணணும்? பாரு, எப்படிலாம் கீழே வந்துருவீங்க. பிடிச்சிட்டே ஏறணும். ஆனால் ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்குது. சேஃபாக ஆனால் ஏறி இறங்குப்பா.
இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, மலை மேலே இருக்க ஒரு கோவிலை பார்க்க தான் போகிறோம். சின்னதாக வந்து ஒரு உச்சி பிள்ளையார் கோவில் வந்து மேலே இருக்குது சொல்கிறாங்க. நம்ம கீழே பார்த்த அந்த கோவிலுக்கும் அந்த உச்சி பிள்ளையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 அடி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா ஹைட்டில் ஒரு சின்ன கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அது பக்கத்தில் வரடிக்கல்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல் வந்து நம்ம சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க அதையும் போய் நம்ம பார்க்கலாம். அடையடு பேபி, அதான் கேமராமேன் கிட்ட வந்துட்டேன், அப்படியே உட்காந்துறேன். நாக்கு தள்ளுது, கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வந்து மூச்சு வாங்குது. இன்னும் மேலே கொஞ்சம் தூரம் போகணும், போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. கீழே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக சருள், கீழே வந்து வீடு எல்லாமே இருக்குது. கொஞ்சோண்டு தான் அங்கே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கிட்ட நின்று பார்க்கும்போதே பயமாக இருக்குது. எப்படி தான் கீழே இவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னே தெரில. ரொம்ப வந்து பள்ளமாக இருக்குது, எட்டி பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சைட்லாம் குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவுமே இல்லை. நிறைய போட்டிருக்காங்க, அதான் குடிங்கிட்டு இருக்கு. கம்பிலாம் பள்ளம் தோண்டி நட்டு இருக்காங்க, அது மேலே இருக்குல்ல கன்சைட் காட்டு. ஸோ அது மாதிரி கம்பி இது நட்டு நட்டுருக்காங்க, குடுங்கிடுச்சு. அதெல்லாம் எடுத்துக்கவே அப்படியே பிளெயினாக இருக்குது. ஜாக்கிரதையாக வரணும் நான் வரும்போது. ஏய் கால்லாம் வழுது. அம்மா உடது. அங்கே போகிறோம். ஏய் ஏதாவது சாப்பிட்றது வேணும்னா கொடுத்து விடுங்கல்ல. அதெல்லாம் சாப்பிட அவங்க டிராபிக் பண்றாங்க. அவங்க இதுல ஒரு காடு மாதிரி இருக்கு, நிறைய மரம் எல்லாம் வளர்ந்துருக்கு. இது மேலே காடு மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஏன் என்னதான் இருக்கும், சாமி தான் இருக்கு. சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இன்னும் மேலெலாம் பாருங்கள், இன்னும் நிறைய மரத்தோடு சேர்ந்து சின்ன சின்ன கல் ஃபுல்லாக நம்ம மலை மேலே ரொம்ப ஹைட்டாக ஏறி வரோம். கீழே போகிற எவ்வளோ கல் கல்லாக இருக்குது. இனிமேல்ட்டு தான் நீங்கள் ஏற போகிற பாதை கடினமாக இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிலாம் இல்லை, இங்கெல்லாம் ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடி கம்பி வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்த வந்து அது புடுங்கிட்டு இருக்குது. ஸோ அதில் அங்கே வந்து இல்லை, கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நடக்கணும். இது மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேலே ஏறும்போது. இறங்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, சீக்கிரமாக இறங்கிட்டோம். எப்போ எவ்வளோ ஹைட்டு, இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. வா அங்கே பாருங்கள், அதுதான் வந்து நம்ம கீழே ஃபஸ்ட்டு பார்த்த கோவில். அந்த கோவிலேருந்தே இந்த கோவிலுக்கு இப்போ நம்ம மேலே மலைக்கு ஏறி போகிறது பார்த்தா கிட்டத்தட்ட 350-400 அடி வந்து இருக்கும். அவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம இருக்கோம். இதோ இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு கோவில் வந்து சின்னதாக ஒரு உச்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். டிஸ்கவரி சேனலில் வர பேர் ஹில்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மலை காடுன்னு சொல்லிட்டு மேலே ஏறிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன கம்பியை பிடிச்சிக்கிட்டு வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த கம்பிலாம் இல்லாமல் அப்படியே பிளெயினாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் வந்து இந்த கம்பிலாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு. இது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூசாரிலாம் டெய்லி வந்து போயிட்டு இருக்காங்க. இது மேலேயே நாங்கள் இருக்கும்போது ஒரு அக்கா வந்து வாட்டர் பாட்டில் வைத்தாங்க, வாட்டர் பாட் நெய் விளக்கு அது மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கே மேலே வராங்க. திரும்ப
திருப்பதி பழனிலாம் நெத்துக்குத்தலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி நம்ம இது செஞ்சிக்கோட்டையும் அந்த மாதிரி கிடையாது, ராணிக்கோட்டை அந்த மாதிரி இருக்கா? பழனி இல்லையா? தீபம்லாம் இங்கே தான் ஏத்திருக்காங்க பாபி, மேலே மேலே ஏத்திருக்காங்க, மலை மேலே தான் இங்கே தான் வந்து ஏத்துவாங்க. புகை வாசனை வந்துனே இருந்தது. ஒரு வழியா நம்ம இலக்கை வந்து அடைஞ்சாச்சு. ஏன் உக்காண்ட? ஏன் உக்காந்துட்டா? எவ்வளோ ஹைட்டு கூட்டு வந்துட்டு எனக்கு சுத்துது தலையா. இந்த 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 கல்லு தான் வந்து சுத்தணும் போல. இதுதான் இந்த வரடிக்கல். இந்த கல்லை சுத்தினாதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மலை மேலே இது வந்து சிவன் கோயிலுன்றதுனால நேற்று கார்த்திகை தீபம் இல்லை, அதனால் இங்கே மேலே வந்து ஏற்றிருக்காங்க, விளக்கு ஏற்றிருக்காங்க. அது மேலே தெரியல, ஆனால் புகஞ்சிக்கிட்டே இருக்கு. நேற்று நைட்டே ஏற்றிருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உச்சிப்பிள்ளையார் மேலே கோயிலில் இருக்கும். இங்கேருந்து கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு ரவுண்டு வந்து நான் வந்து சுற்றி காட்டுறேன் ஸ்லோவாக, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே புகை மூட்டத்தோட மேகம் வந்து இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா சில்லு சில்லுன்னு காற்றோட அந்த மேக மூட்டத்தோடு வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய குரங்குலாம் வந்து பெயின் பார்த்துட்டு இருக்கு. ரொம்பவே க்யூட்டாக அந்த குட்டி குட்டி குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருந்தது. குரங்கு வந்து ஒன்று பின்னாடி ஒன்று ஒரு மூணு நாலு குரங்கு வந்து லைனாக உட்காந்து பெயின் பார்த்துட்டு அது வந்து வாயில் எடுத்து போட்டுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வரும்போது எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல, ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனா கூட இங்கே மேலே குரங்குங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் மலை மேலே போய் பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கோயிலுக்கு வரனா நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இதோட வந்து நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.